கர்த்தருக்கு இது லேசான காரியம். This is easy for the Lord. நமக்கு என்ன பிரச்சனைனா, எதெல்லாம் நமக்கு கஷ்டமோ கர்த்தருக்கு அது கஷ்டம் நினைக்கிறோம். Whichever is tough for us, we think it's tough for the Lord as well. அதோட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நான் 100 தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் எவ்வளோ பெரிய ஆட்களை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஐவ் ட்ரைட் திஸ் 100 டைம்ஸ், ஐவ் யூஸ் பவர்ஃபுல் பீப்புள் அண்ட் ட்ரைட் இட், பட் இட் இஸ் நாட் ஒர்க் அவுட். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், இது கர்த்தருக்கு கஷ்டம் நினைக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நமக்கு எதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ அது எல்லாம் கர்த்தருக்கு லேசான காரியமாக இருக்குது. அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, சில காரியங்களை நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ விட்டுட்ட, இது கஷ்டம்னு சொல்லிட்டு, சரியா? உன் கூட இருக்கிறவங்கள சொல்லிட்டாங்க இது கஷ்டம்ட்டு, ஐயோ இவர் மாற்றணும்னு நான் எவ்வளோ ஜோம் பண்ணி பார்த்தேன், இந்த சூழ்நிலை மாறணும்னு ஜோம் பண்ணி பார்த்தேன், இந்த வியாதிக்காக எவ்வளவோ நான் ட்ரை பண்ணி பார்த்துறேன், எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்து இது ஆகவே ஆகாது, அதனால் இது மிக கஷ்டம் நீ முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த காலவெளியில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், எது உனக்கு மிக கஷ்டமாக இருந்தோ அது நம் கர்த்தருக்கு லேசான காரியம். வாட் எவர் இஸ் டஃப் ஃபார் யூ, இட் இஸ் ஈஸி ஃபார் த லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி, என கர்த்தருக்கு இது லேசான காரியம். ஏன்னா இந்த வருஷம் இது அசாத்தியத்தின் வருஷமாக நம்ம டிக்ளேர் பண்ணோம். This year is going to be the year of the impossible. நல்லா சொல்லுங்க, impossible. நல்லா வாயத்தான் சொல்லுங்க, impossible. நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு தம்பி எங்கிட்ட பேசியிருந்தாரு, நான் காலையில் எந்திரிக்கும் போது தான் பாஸ்டர், நான் எந்திரிக்கும் போது இந்த வசனம் தான் எரேமியா 32:17, நம்மளுக்கு வாக்குத்தத்தன்னா உமா கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. காலையில் எந்திரிக்கும் போது தான் நான் இதான் சொல்கிறேன், தஸ் நத்திங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட், தஸ் நத்திங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட். எந்திரிக்கும் போது இதுதான் சொல்லிட்டு எந்திரிக்கிறானா, எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இருந்தாலும் கூட அன்னைக்கு அதை கர்த்தர் எனக்கு ஈஸியாக மாற்றி போடுறாரு. இப்போ இன்னொன்று சேர்த்துங்க, இது கர்த்தருக்கு லேசான காரியம். சில கணவர்கள்லாம் மனைவியை பார்த்து சொல்கிறீங்க, இது கர்த்தருக்கு லேசான காரியம். ஐயா, எலிசாவின் வாழ்க்கையை நம்ம போய் பார்க்கும்போது, இப்போ எலியாவுக்கு பதிலாக எலிசாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அதாவது எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார், எலிசாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இப்போ எலிசா ஒரு ஊழியக்காரர் ஆகிவிட்டார். எலியாவின் தேவன் எலிசா மேல கூட, எலிசா கூட இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் மேல இருந்த அபிஷேகம் 2 மடங்கா இருக்குன்னு இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எலிசா எடுத்து, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டவுடனே எலிசா வருகிறார். எந்த யோர்தானை எலியா பிளந்தாரோ அதே யோர்தானை இப்ப எலிசா பிறக்கிறார். தீர்க்க தரிசிலாம் பாத்துட்டாங்க, இவன் தேவ மனுஷன், சரியா? அடுத்தது பட்டணத்துக்குள்ள போறாரு. போனா என்ன பண்றாங்க, பட்டணத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா தண்ணி கெட்டு போயிட்டு, தண்ணி கொடுக்கவே முடியல அப்படின்னு உடனே அவனா சொல்ற, உப்பு போடு, இதோட தண்ணி சுகமாகும். தண்ணி சுகமாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, பிலீவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, விசுவாசிகள் எல்லாம் பார்த்துட்டாங்க, கர்த்தர் இவர் கூட இருக்கிறார். மூணாவது, இவர் நடந்து போறாரு, எல்லாரும் அவர் என்ன பண்ணுறாங்க, என்ன கிண்டல் பண்ணுறாங்க, மொட்டன் கிண்டல் பண்ணுறாங்க, கோவத்தில் சொல்றாரு, கரடி வந்து அடிச்சிது. இப்போ ஜென்ரல் பப்ளிக்கும் பார்த்துட்டாங்க. தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் கர்த்தர், ஐயா இவங்க உன் கூட ஆண்டவர் இருக்கான்னு பார்த்துட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் என்ன முடிவு பண்ணுறார், அடுத்த கட்டம் எலிசாவுக்கு, ராஜாக்களுக்கு தெரிய வேண்டும் எலிசாவோட கர்த்தர் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு சாதாரண ஆட்களுக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று தெரிவதை விட, பெரிய ஆட்களுக்கும் ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் தெரியணும், நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். திருப்பி ராமன்னு சொல்றீங்க, ஹல்லேலூயா. நம்ம கிட்ட வந்து ஒரு காரியத்தை கொடுத்து அது நன்மையா நடக்கும், நம்ம கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டால் அது கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அதனால இன்றைக்கு தேவன் இன்றைக்கு சாதாரணமானவர்களுக்கு ப்ரூவ் பண்ண டைம்லாம் போதும், பெரிய ஆட்களுக்கும் ராஜாக்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு, தேவன் நம்மோடு இருக்கிறார், அந்த தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார் என்று நிரூபிக்கிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொன்னா அது நம்ம கர்த்தர் செய்வார். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜாவாகிறார். சாலமோனுக்கு அப்புறம் இஸ்ரவேல் அப்படின்ற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு நாடு ரெண்டா பிரியுது, சரியா? ரெபோவாம், ஜெரோபாம் ரெண்டு பேர் வராங்க. ரெபோவாம் யூதாவுக்கு ராஜாவா அப்படியே போயிடுறாரு, ஜெரோபாம் இஸ்ரேவேலுக்கு ராஜா வந்துடுறாரு, சரியா? யூதா சவுத்து, இஸ்ரேவேல் நார்த்து, சதன் கிங்டம், நாதன் கிங்டம் ரெண்டும் பிரியுது. எருசலேம் யூதாவுக்கு தரையிலமாவது, எருசலேம்ல ஒரு கோயில் கட்டுறாங்க, சரியா? எருசலேம்ல தான் டெம்பிள் இருக்குது, சாலமோன் கட்டின டெம்பிள். இந்த இடத்துல இஸ்ரேவேலுக்கு சமாரியா தலைநகரமாகுது, அங்க எல்லாம் வர்ஷிப் பண்ண ஆரம்பிங்க. இப்படி ரெண்டா பிரிஞ்சிடுது. ரெண்டா பிரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு 20 ராஜாக்கள், இந்த சைடு ஒரு 20 ராஜாக்கள், அந்த டேபிள் இருந்தால் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க, எங்க எந்த ராஜாக்களுக்கு இது பாத்தீங்கன்னா, இந்த நார்தன் கிங்டம், இது அப்புறமா நீங்க ஆன்லைன்ல பார்த்தா கூட உங்களுக்கு இருக்கும், நீங்க அப்புறம் கூட எடுத்துக்கலாம். நார்தன் கிங்டம், நார்தன் கிங்டம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ராஜாக்கள், இதெல்லாம் தீர்க்கதர்சி. ஸோ நார்தன் கிங்டமான இஸ்ரேல், இஸ்ரேவேலின் ராஜாக்கள், சாலமோனுக்கு அப்புறம் இவ்வளவு பேர் வராங்க.
இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் யாரு? அதியு, ஜகு, எலியா, எலிசா, யோனா, ஆமோஸ், ஓசியா, இவங்கெல்லாம் இஸ்ரவேல்களுக்கு, இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ராஜாக்கள்ல சாலமோனுக்கு அப்புறம் வந்ததுல ஒன்னு கூட உருப்படி கிடையாது, எல்லாமே விளங்காம போச்சுங்க. யூதாவின் ராஜாக்கள், சதன் கிங்டம் வருது. யூதாவின் ராஜாக்கள் தான் ரெபோவம்ல ஆரம்பிச்சு ஜெபபத்து, ஜெயசிரம, அசையா, அத்தாலியா, எசேக்கியா எல்லாமே இங்க வருகிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்படுற தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கல, ஏசாயா, எரமியா, இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதுல எலிஷா நடுல யோசபாத்துக்காக மட்டும் வந்து பேசுறாங்க. சோ இப்படி ரெண்டா பிரிது, எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்து பேசினாலும் இஸ்ரவேலின் ராஜாக்கள் திருந்தின கதையே கிடையாது. யூதாவின் ராஜாக்கள்ல வந்த 20 பேர்ல ஒரு 8 பேர் கொஞ்சம் ஒழுங்கா தானுங்க, அவனுங்களாம் வந்து முடியும் போது பாத்தீங்கன்னா கதை சரியில்லாம முடியுது. சரியா, இப்படிதான் பிரிது. சோ நல்லா ஞாபகம், இஸ்ரவேல் தனியாக பிரிக்கப்படுது, யூதா தனியாக பிரிக்கப்படுது. சரியா, அப்ப இஸ்ரவேலுக்கான இருந்த ராஜாக்கள்ல தான் எலியா, எலிசா தான் வருகிறார்கள். சரியா, இப்ப இந்த கதைக்குள்ள போவோம். ரெண்டு ராஜாக்கள் 3 அதிகாரம் வசனம் 1 இருந்து வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, ஆனா அந்த கதைக்குள்ள இன்னைக்கு இன்டெப்த் போக போகிறோம். வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி. யாரு ராஜாவாகிறார்? யோராம். ஓகே, ஜோராம் ராஜாவாகிறார், இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறாரு. யோசபாத்து 18 வருஷம் என்ன அர்த்தம்? இந்த சைடு யூதாக்கு யகோசபட்டு ராஜா வருகிறார். சரியா, அந்த சைடு இஸ்ரேவேலுக்கு இப்போ யார் ராஜாவாரா? யோராம் ராஜாவாகிறார். ஸோ கதையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இஸ்ரேவேல் நார்தன் கிங்டம், யூதா சதன் கிங்டம், ராஜாவாகிறார். வாசிங்க. ராஜாவாகி 12 வருஷம் ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. அதாவது யோராம் தகப்பன் தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஹாப் அண்ட் ரொம்ப ஃபேமஸான எசபெல். சரியா, ஜெசபெல் தான் அவங்களுக்கு. இவங்களுக்கு மூத்த பையன் ஒருத்தர் இருந்தார், அகாசியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், யோராமோட அண்ணன். அவர் தான் இவருக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தார். ஆனால் அவர் ப்ராப்ளம் என்னன்னா அல்பமாக செத்து போயிட்டார். அவர் சண்டையிலலாம் சாவலை, மாடியில் வேடிக்கை பார்த்தார், மாடியிலேருந்து கீழே வந்து செத்துட்டார். சரியா, அகாசியா செத்து அவருக்கு பிள்ளைங்க இல்லாதனால அவர் தம்பி யோராம் இப்போ ராஜாவாகிறார். இப்போ கதையோட பேக்ரவுண்ட்னா யோர் நல்லா ஞாபகம், யெகோஷபாத்து யூதாவோட ராஜா, யோராம் வந்து இஸ்ரேவேலோட ராஜா. இப்போ என்ன நடக்குதுன்னா, மோஹாபியர் இஸ்ரேவேலுக்கு ரொம்ப நாளாக டாக்ஸ் கட்டினே இருந்தாங்க. அதுவும் பெரிய அமௌண்ட் டாக்ஸ் கட்டுறாங்க. எவ்வளோ டாக்ஸ் கட்டுறாங்க? வாசிங்க 3-4 வசனத்திலிருந்து. மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெற்றவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டு குட்டிகளையும் செலுத்தி வந்தான். அதாவது எவ்வளோ டாக்ஸ் மட்டும் எவ்வளோ? 100,000 ஆட்டுக்குட்டி. இஸ்ரேல் ராஜா கேட்டரிங் சர்வீஸ் பண்ணி மட்டன் பிரியாணி போட்டுருந்தாரான்னு தெரியாது, ஃபுல்லாக ஆட்டுக்குட்டியாக தான் டாக்ஸ் வாங்குறாங்க. சரியா, ரைட்டு, ஓகே. 100,000 ஆட்டுக்குட்டிங்க டாக்ஸ் வாங்கியிருந்தாரு, ரைட்டு. என்னது வாசிங்க. ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினார். அதாவது இவர் என்ன பண்றாரு, இப்ப எனக்கு கட்டின வரி கட்டல. ஏன்னா இஸ்ரவேலுக்கு ரொம்ப முக்கியமான வருமானம் மோவாபில இருந்து வந்து கொண்டிருந்தது. அந்த 100,000 ஆடு, 100,000 குறும்பாடு மூலியமாக முக்கியமான வருமானம் வந்தது. இப்ப அவனுக்கு நிறுத்திட்டானுங்க. ஏன் நிறுத்திட்டானுங்கன்னா, இவங்க அப்பா ஆகாபு செத்து 2 ஆகாபு போன கடைசியிலையும் தோல்வியில் அப்படியே யுத்தத்தில் தோத்து தான் செத்தார் ஆகாபு. ஜெசபிலும் செத்தாச்சு. அதனால 2 கட்ட வேண்டிய வரியை நிறுத்தியாச்சு. இப்போ யோராம் என்ன பண்ணுறாரு, இவன் கட்ட வேண்டிய வரியை நிறுத்திட்டா நம்மளுக்கு வரி வேணும், நல்லா பண்ணுறாரு, நான் சண்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் யெகோசபாத்து ராஜா, ஆக்சுவலாக நல்ல ராஜா அவர். சரியா, அவரை கூப்பிட்டு போயப்பா, நான் சண்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சமாரியாவிலேருந்து கிளம்பி வந்து இவரை சண்டைக்கு கூப்பிடுறாரு. வாப்பா நம்மால் அதுக்கு மேலே. வாசிங்க என்ன சொல்கிறார். வாசிங்க. அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். தேவ பிள்ளைகளே, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. என்னதான் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரனா இருக்கட்டும், தகராத விஷயத்துக்கு கூட்டு போன நம்ம சிலர்லாம் போய் நிப்பாங்க தெரியுமா? ஏ மச்சான், அந்த காலேஜ் பசங்கலாம் ஏ என் ஃப்ரெண்ட கை வச்சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் நிப்பானுங்க. எதுக்கு நான் நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணனு தெரியாது. சரியா, நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. ஒரு சைடு கதையை கேட்டுன்னே போயிட்டு நம்ம நிற்கிறது. இந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெண்டை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு போய் நின்று அப்புறம் தான் தெரியும் முக்காவாசி நேரம் பிரச்சனைக்கான காரணமே நம்ம ஆளு தான்.
அதனால தயவுசெய்து யாராவது இந்த துணைக்கு கூப்பிட்டாங்க, சப்போர்ட் கூப்பிட்டாங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். தேவையெல்லாம் போயிட்டு என்னாச்சு உண்டெல்லாம் என்னது வா போலாம். Be very careful. கதைக்குள்ள போவோம். போற உடனே இப்போ ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது அந்த அட்வைஸ்க்கு முன்னாடி எனக்கு முதல் பாயிண்ட் இன்னைக்கு, நெருக்கமான நேரத்தில் உன் ஞானத்தை நீ நம்புவதை விட கர்த்தரின் ஞானத்தின் மேல சார்ந்திருக்க வேண்டும். At crucial times, rely on godly wisdom and not on human or worldly wisdoms. நெருக்கமான நேரத்தில் என்னன்னா நம்மளுக்கு நிறைய சஜஷன் வரும், நிறைய ஆலோசனைகள் கூட இருக்கிறவங்களாம் கொடுப்பாங்க, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நிறைய ஐடியா மணிக்கல் நமக்கு நிறைய உண்டு. அவங்க பல ஐடியாக்களோடு வந்து நம்மளுக்கு ஐடியா கொடுப்பாங்க. தயவு செய்து நெருக்கமான க்ரூஷியல் டைமில் நம்ம யார் ஞானத்தை எடுத்துக்கொள்ளணும்னா தேவனுடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளணும், நாட் வேர்ல்ட்லி விஸ்டம். ஏன் அப்படின்னு சொல்லுனா வாசிங்க, எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். எந்த வழியா போலாம், இப்போ யோசுவா பத்தி கேட்குறாங்க எந்த வழியா போலாம். அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியாய் என்றான். ஏதோம் வனாந்திர வழியாய், இந்த மேப்பை கொஞ்சம் போடுங்க பின்னாடி, நான் உங்களுக்கு ஏன் இதை வந்து இவங்க ஒரு ஐடியாவாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வாசிங்க. இப்போ இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா மோவாபு இங்க இருக்குது, சரியா? நல்லா பார்த்துங்க, மோவாபு இங்க இருக்குது. நம்மால் ஜோராமே இஸ்ரேல்ல இங்க இருக்கிறார், சமாரியால இருந்து இருக்கிறார். அவர் கிளம்பி வந்து யெகோஷாபாத்தை இங்க ஜூடால கேட்கிறார் சண்டைக்கு போலான்னு. இவனுக்கு சண்டைக்கு போறது எது கிட்டனா, அங்கிருந்து இஸ்ரேல போனாங்கன்னா மோவாபு கிட்ட, சரியா? ஆனா மோவாபின் மன்னன் என்ன பண்றாருன்னா, அந்த கடந்த 2 வருஷத்துலயும் அவர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா இந்த பார்டர்ல ஸ்ட்ரென்த் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம ஆளுங்க என்ன அட்வைஸ்னா, நல்லா ஏய் இப்படி போனால் நம்ம மாட்டிப்போம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஐடியாவாக போய் அவன் என்ன பண்ணலாம், ஒரு ஹாஃப் சர்க்கிளில் போய் அட்டாக் பண்ணலான்னு யோராம் இஸ்ரேலேருந்து கிளம்பி நம்மளை எங்கே வந்து பிக்கப் பண்ணுறாரு, ஆ யூதாவில் வந்து பிக்கப் பண்ணிட்டு. அவங்க ஐடியா என்னென்னா, இப்படிலாம் போனா ராஜா அவனுக்கு தெரியாமல் என்ன பண்ணலாம், அப்படியே சர்க்கிளில் போய் பின்னாடி போயிடலாம். தெரியுதா உங்களுக்கு எங்கே மாட்டுறாங்கன்னு? அப்படியே கிளம்பி வந்து அவனை மோவாபை பின்னாடி அட்டாக் பண்ணலாம், ஏன்னா அவன் ட்ரூப் எல்லாம் அந்த சைடில் இருக்குது, நம்ம இப்படி போகலாம் தலையை சுற்றி. ஏன்னா வி வில் டேக் ஹிம் பை சர்ப்ரைஸ், வேர்ல்ட்லி அட்வைஸ். தேவையில் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஐடியாவா இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம். சிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடு போனோன்னா கூட என்கிட்ட வந்து நிறைய பேர், பாஸ்டர் சில கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சிருக்கோம், கல்யாணம் குழந்தைருக்கும், என்னண்ணா வெளிநாடு போகிறேன், என்ன பண்ண போகிறேன், அங்கே போய் என்ன பண்ணுறேன், நான் திருப்பி காலேஜ் படிக்க போகிறேன், எப்படி ஒரு கோர்ஸ் போட போகிறேன், அந்த கோர்ஸை போட்டு அங்கே போயிட்டு அந்த காலேஜை படித்து முடிச்சோன்னு என்ன பண்ண போகிறேன், அங்கே ஒரு வேலையை எடுப்பேன், அங்கே படிக்கும் போதே பார்ட் டைம் அங்கே ஒரு வேலை எடுப்பேன், அந்த வேலையை எடுத்து நான் என்ன பண்ணுவேன், பியர் எடுத்துரும். இது நீங்கள் பண்ணுற கதை ரொம்ப ஆதாமைய வாழ் காலத்துலேருந்து எல்லாமே பண்ணுக்கிற கதை, எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். இமிகிரேஷன் ஆஃபீஸர் நீ காலேஜ் அப்ளை பண்ணும்போதே தெரியும் நீ எதுக்கு வரேன். ஆனால் நம்ம ஆளுங்க எப்படின்னா, இங்கே போய் அங்கே போய் தலையை சுற்றி நான் வெளிநாடு போனோம், ஆண்டவரே எனக்கு அந்த ஆசை வந்து நீங்கள் கூட்டின்னு போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐடியா பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதை தலையை சுற்றி இங்கே பண்ணி என்ன பண்ணுவோம், ஏன்னா எப்படியாவது நான் தலையை சுற்றி என்ன பண்ணினோம். ஐயா தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒரு காரியத்தில் சொல்கிறேன், உன் விருப்பத்தை நிறைவேற்றுவது கர்த்தருடைய ஆசையாக வாஞ்சியாக இருக்குது. எது நமக்கு கஷ்டமோ அது கர்த்தருக்கு லேசான காரியமாக இருக்குது. நீ வெளிநாடு போக வேண்டியது அந்த கர்த்தர் சித்தமாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் வழியில் உனக்கு கொண்டு போவார். ஒரு ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கணும், ஒரு வேலை உனக்கு கிடைக்கணும்னா கர்த்தர் அதை செய்வார். நீ உன் ஞானத்தில் இப்படி சுற்றி அவர் சுற்றி எங்கே மாட்டினுக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தலையை சுற்றி போய், ஏன்னா இவர் சொன்ன ஐடியா அவருக்கும் பிடிச்சிச்சு ஜோசப் பார்த்துக்கும். ஏன் ஒரு விஷயம்னா, ஏதோமன் வழியாக போனால் ஏதோமிலே ஒரு ட்ரூப்புக்குது, அவனையும் பிக்கப் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி பார்த்துக்கோ, யோராம் வந்து யோசபத்தை பிக்கப் பண்ணிட்டாரு, இவரை சொன்னார் ஐயா நம்ம ரெண்டு பேர் மட்டும் சாகக்கூடாது, என்ன பண்ணு கூட குருனியோ அவனையும் பிக்கப் பண்ணு. 3 ராஜாக்களும் ஐடியாவாக பண்ணிட்டு அவன் அங்கே இருக்கிறான், அவனுக்கு தெரியாமல் நம்ம இப்படி பண்ணிப்போம். என்ன நடக்குது வாசிங்க பாருங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுத்தி திரிந்த போது, 7 நாள் சுத்தி திரியறீங்க தேவ பிள்ளைகள, ஒரு காரியம் தெரியாமல் வச்சுங்க, நம்மளுடைய ஞானத்துல நம்ம ரிலை பண்ணி நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம என்ன பண்ணோம், ஊர் சுத்தினேதான் இருப்போம். சில நேரத்தில் பாத்துருக்கீங்களா, இந்த கூகுள்ல போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்ல மட்டும் ஏன் அப்படின்னே தெரியல, கூகுள் மேப்ஸ்ல
எவ்வளவு பழகிறோம், சில நேரத்தில் நம்ம தெரிஞ்ச ரூட்டை கூட இந்த கூகுள் மேப்ஸை போட்டு சுத்துது சுத்துது சுத்துது, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் போய் கூட்டு போய் விடுது. தவிர நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் விடவே மாட்டோம் முக்காவாசி நேரம். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ரூட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கூகுள் மேப்ஸை டிபெண்ட் பண்ணுறோம். நேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம இந்த உலக பிரகாரமான ஞானத்தை பார்க்கும்போது இப்படி சுற்றினே இருக்கிறோம். ஏழு நாள் உள்ள சுற்றி போய் சுற்றி திரிந்து அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அதாவது தண்ணீர் இல்லாமல் போயிட்டு உடனே என்ன நடக்குது வாசிங்க. அப்போது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுபடி, நானாடா இந்த ஐடியா கொடுத்தேன், நீயா ஒரு ஐடியா எடுத்துனே இமிக்ரேஷனுக்கு அப்ளை பண்ணி அதை எவனுமே படிக்காத ஒரு கோர்ஸை எடுத்துனு இது சீப்பாக இருக்குதுன்னு நீ எடுத்துக்கினு நீங்களா போய் சேர்ந்துக்கினு என்னென்னமோ பண்ணிட்டு கடைசியாக ராஜா இஸ்ரேவேலின் ராஜாக்களை சாவடிக்குது ஆண்டவன்னு பழிய ஏமாள போற. எவ்வளோதான் பழி தாங்குவார், யோசிங்க. பண்ணுறதுலாம் நம்ம பண்ணிட்டு பழிய மட்டும் அவர் மேலே. மூன்று ராஜாக்களும் சாகிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. தேவ பிள்ளைகளை எப்போ ஒரு காரியத்தை செய்கிறார்கள், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன நெருக்கமான நேரத்தில் உலக ஆலோசனை நம்பாத கர்த்தர் ஆலோசனை, ரெண்டாவது ஐயா கர்த்தரின் வார்த்தை உன்னிடத்தில் இருக்கும்போது ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க கர்த்தர் வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கும்போது. அப்போது ஒருத்தன் அட்வைஸ் சொல்கிறார், யகோசபாத் கேட்குறார், 16 வாசிக்க 11. அப்போது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். ஏழு நாள் ஈதோமுல போயிருக்காங்க, டக்குன்னு எலியா எங்க வந்துட்டாரு, சரியா எலிசா எங்க வந்துட்டாரு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்காவே எதனாலும் தெரியல, கர்த்தர் சொன்னதுனாலும் தெரியல, எலிசா இவர்களோடு போயிருக்கிறார் இவங்களுக்கே தெரியாது, சரியா. எலிசா ஏதோமில் வந்து எலிசா வீடு கிடையவே கிடையாது, திடீரென்று புஷ் அப்படின்னு அவர் உள்ளே வரல. எலிசா இந்த டீமோடைய என்ன பண்ணியிருக்காரு, ட்ராவல் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு சுத்த ஒருத்தர் சொல்கிறான், அப்பா எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவர்கிட்ட இருக்குது, வா நம்ம என்ன பண்ணலாம், போய் ஆலோசனை கேட்கலாம். தேவ பிள்ளைகள் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய ரெப்புடேஷன் எப்படி இருக்குது, கத்தர் வார்த்தை அவங்க கிட்ட இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாமா, இல்லை ஐயா ஒரு வார்த்தை கேட்டால் அவங்க 1000 பேசுவாங்க, அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க, அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கேட்டுறவே. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கத்தருடைய வார்த்தை நீங்க சிறுக பேசினாலும் கத்தருடைய வார்த்தை இருந்தா இன்னைக்கு ராஜாக்களை உங்களிடத்தில் கத்தர் கொண்டு வருவாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வில் கம் ஃபார் யுவர் கவுன்சில், யுவர் அட்வைஸ், பீப்புள் வில் கம் ஆஃப்டர் யூ. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க, ஹல்லேலூயா. ஐயா உனக்கு சம்மந்தமே இல்லாத பிசினஸா இருக்கலாம், ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அந்த கதையை நீங்க வாசிங்கன்னா, போறாங்க எலிசா கிட்ட போறாங்க, எலிசா உடனே டென்ஷன் ஆகி கேக்குறாரு. 12 வாசிங்க. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் போ என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த மூன்று ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழை. அதாவது பாருங்களேன், அப்போ அவன் திருந்தான் பாத்தீங்களா, என்ன சொல்றாரு, கத்தர் தான் இத, கத்தர் பார்த்து கட்டி வச்ச பொண்ணு, கத்தர் பார்த்து அமிச்ச பையன், கத்தர் சொல்லிதான் கத்தர் அவனை போனாங்க, அதாவது கத்தர தலையை சுத்தி போனாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கட்சியா யார் மேல பழி, கத்தர் தான். தேவ பிள்ளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை கத்தர் அனுமதித்திருக்கிறார், ஆனா கத்தர் தான் அது காரண கர்த்தா கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், வி ஸ்டார்ட் பிளேமிங் காட், தென் ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு சொல்லிட்டு இருக்கோம். தேவ பிள்ளை, அது ஆண்டவர் நமக்கு செய்யலை, நாம் எடுத்த முடிவு. ஆனால் என்ன தெரியுமா கத்தர் நம்ம ஒரு நல்ல விஷயம் கத்தரை குறித்து, என்னதான் நம்ம தவறான முடிவுகள் எடுத்தாலும் அதை திருத்தி நமக்கு சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எலியா சொல்கிறார், என்ன சொல்கிறார் எலியா, என்ன சொல்கிறார் வாசிங்க, 15 வாசிங்க. அதற்கு எலிசா எலிசா சாரி
நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்க நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சொல்லுங்க, இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது, நீங்க உடனே யோசிக்காதீங்க, என்னடா நடுனது டெசர்ட்ல வனாந்திரத்துல எலிசாக்கு என்டர்டைன்மெண்ட் கேட்கப்படுது தேவைப்படுது சுரமண்டலக்காரன் வாசிங்க. மெயினா என்னன்னாங்க, ஏன் அவர் சுரமண்டலக்காரன் வாசிங்கன்னா அவர் வர்ஷிப் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. ஏன்னா இவனுக்கு வந்து பேசி 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 என்ன பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணி ஒரு மைண்டை யோராம் வந்து புலமித்தல்னேக்கிறான். என்னது இதாச்சு இதாச்சு இதாச்சு, நான் உடனே ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி யாராவது சுற்றி சுற்றி புலம்பு தள்ளும் போது நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு வர்ஷிப் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். இவங்க கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், டக்குனு ஒரு ரெண்டு பாட்டை போட்டு நம்ம பாட்டுன்னு அப்படியே கொஞ்சம் மைண்டை என்ன பண்ணோம், கத்தரோட கனெக்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய புலம்புல கேட்டு 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 எந்த அளவுக்கு போயிடுச்சுனா கத்தர் நம்மக்கிட்ட பேசினா கூட அவரும் நம்மக்கிட்ட புலம்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக கேட்குறதெல்லாம் புலம்புலாகுது. அதனால தான் எலிசா டிசைட் பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணோம், வர்ஷிப் மோடுக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிடுவோம், இந்த புலம்புலே கேட்கணும். அதனால தேவப்பிள்ளைகளை வீட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கூட கார்லேயோ பைக்லேயோ ஹெட்செட்டில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வர்ஷிப் சாங்கை கேட்டு வீட்டுக்கு போங்க. ஆஃபீஸில் போகிறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணுங்கள், கேட்டு போங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம மைண்டை மாற்றோம், கத்தர் வார்த்தை கேட்க முடியும். மூணாவது காரியம் அவர் சொல்கிறேன், வென் காட் டிசைட்ஸ் டு டூ அ மிரக்கிள் டு நாட் சீக் லாஜிக். கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை என்ன பண்ணாதீங்க, லாஜிக்கே தேடவே தேடாதீங்க. கத்தர் எப்படி செய்வார், எப்படி நடக்கும், அதை லாஜிக்கே தேடாத. இன்னைக்கு நல்லா கேட்டுங்க, கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், அவர்கிட்ட இவர் எப்படி செய்வார் எப்படி நடக்கும், லாஜிக்கலாக இதெல்லாம் பாசிபிள்னா லாஜிக்கலாக பாசிபிளே கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க, அல்லேலூயா. வாசிங்க, அவர் என்ன சொல்கிறாரு, சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது யார் சொல்றா, கர்த்தர் சொல்றார். இது நல்லது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், காற்றையும் காண மாட்டீங்க மழையும் பாட மாட்டீங்க ஆனா பள்ளத்தாக்கு மட்டும் நிரம்பி இருக்கும், இது தெரிஞ்ச வசனம். ஆனா அவன் சொல்றது என்னன்னா, பள்ளத்தாக்கு நிரம்பும்னு அவன் ஃபஸ்ட்டு சொல்லலை. ஏன் தெரியுமா ஃபஸ்ட்டே சொல்லல, நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி நிரம்போம், யார் தண்ணியை தோணுவா, மெட்ரோ வாட்டரில் லாரி விடுவானா, அது ஈதம் உள்ள வருமா ஏழு நாள், இல்லை ஹெலிகாப்டர்லேருந்து தண்ணியை ஊற்றுவாங்களா, எப்படி தண்ணி வரும், கார்ப்பரேஷன் கட் ஆயிடுச்சு போரில் தண்ணி இறங்கலையே கரண்ட் இல்லையே எப்படி தண்ணி வரும், நீ லாஜிக்கெல்லாம் ஆயிரம் கேட்பந்தான். அவர் ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டாரு, இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு லாஜிக் கிடையாதுன்னு அவர் ஃபஸ்ட்டே எலிசா சொல்லிடுறாரு. எப்படி, நீ காற்றையும் காண மாட்டேன் மழையும் காண மாட்டேன்னு அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு தான் பள்ளத்தாக்க நிரம்புன்றார். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம் எப்படி பள்ளத்தாக்க நிரம்போம். ஐயா நான் போன வாரம் சண்டே முடிச்சுட்டு பெங்களூர் போயிட்டேன், ஃபஸ்ட்டு பால் தங்கிய சர்ச்சில் பேசணும்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிட்டேன், கிளம்பி போயிட்டேன். அப்போ என்ன பண்ணேன், ஃபேமிலியும் கூப்பிட்டு போனேன், மண்டே மட்டும் ஒரு நாள் பிரேக்கு சரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அங்கே தங்கிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மூலயமா அங்கே ஃபோன் பண்ணி ஐயா டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கூட ஒரு பாஸ்டர் ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டேன். அவரையும் அப்போ பாஸ்டர், ஐயா நான் அங்கெல்லாம் வந்தால் ஹோட்டல் செலவாகும் எப்படி செலவாகும், ஒரு நல்ல ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல்னு வச்சிங்களேன். போயாச்சு, ரெண்டு நாள் முடிஞ்சது மூணு நாள் முடிஞ்சது, நான் மீட்டிங் முடிச்சுட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு மூணாவது நாள் புதன்கிழமை என்ன பண்ணுறேன், கிளம்புறேன், சரி ரிசப்ஷனுக்கு போகிறேன் பில்லு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது ஒரு பெரிய பில்லு வந்திருக்குது போல பில்லு கட்டலான்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு போனேன். அங்கே சொல்கிறாங்க, தி பில் இஸ் பேய்டு டு நாட் டேக் மணி ஃப்ரம் பாஸ்டர் ரீனுகுமார். எப்படி மொத்தமாக அது செலுத்தப்பட்டிருக்கிறது, அவர்கிட்டருந்து பேமெண்ட் வாங்காது. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வந்தார் பாருங்க பாஸ்டர், அவர் ரூமு அவர் ஃபேமிலி அவங்க இருந்து மொத்தமாக ரெண்டு பாஸ்டர்களுக்கும் சேர்ந்து அவங்கக்கிட்ட வாங்கவே வாங்காதுன்னு போட்டு, ஐயா நீங்கள் அப்படியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கிளம்ப சொல்லிட்டானுங்க. அல்லேலூயா. நீங்களாம் யோசிக்கிறீங்க, அவருக்கு மட்டும் செய்கிறார் ஆண்டவர், ஏன் எனக்கு செய்ய மாட்டார். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு ரொம்ப சத்தமாக கேட்குது, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா சின்ன விஷயம் தான், அன்றைக்கி உட்காந்து நானும் என் மனைவியும் பேசுகிறோம், என்னம்மா என் மகளோட பேசி கொண்டுக்கிறோம், நம்ம ஆள் வந்து என்னதான் செய்கிறாருன்னு ஒரு அளவே இல்லையா அவர் நமக்கு செய்கிறதுக்கு. வி ஆர் ஓவர்வெல்ம்டு. வை? பிகாஸ் தேர் இஸ் நோ லாஜிக். புரியுதா?
ஏன்னா நான் போன இடமோ அந்த ஹோட்டல் முதலாளி, அது ஒரு பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், அவரோட முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்தவரும் கிடையாது, அந்த முதலாளி யார் என்னன்னே தெரியாது. ஆனால் போன இடத்துல இது நமக்கு செய்யப்படுகிறது. எப்படி நடக்கும் தெரியாது. அதான் கத்த நீங்க சொல்றாரு, உனக்கு காற்றும் வராது மழையும் வராது. நீ அதனால இங்கே காற்று வருமா, அங்கே மழை அடிக்குமா, இவர் கொடுப்பாரா, அங்கே வர வேண்டியது வருமா, இந்த அக்கௌண்ட் எனக்கு ஓப்பன் ஆகுமா, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா, அந்த வேலை நடக்குமா. நீ ஒன்றே ஒன்று, ஆண்டவரே பள்ளத்தாக்கு நிரம்பிட்டீங்க, நான் பள்ளத்தாக்க மட்டும் தான் பார்க்க போகிறேன். நம்ம பிரச்சனை தெரியுமா, காற்றை பார்க்கறது, மழையை பார்க்கறது, சுற்றி சுற்றி பார்க்கறது. நீ மேலேயே பார்த்துனுங்கிற முக்காசு நேரம் அங்கே நிரப்பிட்டு இருப்பார் கீழே. சிலர் ப்ராப்ளம் இல்லைனா கீழே தண்ணி வந்துருக்கோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, மேலேயே பார்த்துருக்குது. ஏய், நீ கத்த சொல்லுகிறாரு, நீ என்ன பண்ணு, நீ வாய்க்காலை வெட்டு, லாஜிக் பார்க்காத. ஃபஸ்ட்டே எளியா சொல்லுகிற காரியம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், நீ காற்றையும் காணமாட்டாய் மழையும் காணமாட்டாய், காற்றை காணமாட்டாய் மழையை காணமாட்டாய். அப்போனா என்ன அர்த்தம், நீ லாஜிக் பார்க்காத. ஏன், உனக்கு எப்படி நடக்கும் நீ பார்த்துட்டே இருக்காத. என் கத்தர் நடத்துவார் எப்படி நடத்துவார் தெரியாது, ஆனால் என் கத்தர் நடத்துவார். நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு நடக்கும். அவ்வளோதான். That is all. Don't be looking at the wind or the rain. Hallelujah. என்ன பண்றார், வாய்க்கால விட்டு. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்றாரு பாருங்களா, அத்தோட நிறுத்த மாட்டார். வாசிங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அத மாட்டறானே, இது கர்த்தர் பார்வைக்கு எப்படியா அற்ப காரியம், நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு வியக்கத்தக்க காரியமா இருக்குது, ஆனா கர்த்தர் காரியத்துக்கு இது அற்ப. பக்கத்துல போய் சொல்லு, இது அற்பமான காரியம் கர்த்தருக்கு. சொல்லுங்க, இது அற்பமான காரியம். நம்ம ஊர் லோக்கல் பாஷையில் சொன்னா கத்திருக்குது ஜுஜிபி, அப்படிதான் கத்திருக்குது. ரொம்ப அற்பமான லேசான காரியம், எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது பார்க்கும் போது. ஐயா, சில காரியங்களை நான் விசுவாசத்தை இருக்கும்போது எல்லாம் கேட்போம், ஏங்க எப்படி, ஏங்க இதை எப்படி. ஐயா, அஞ்சு ரூபானாலும் சரி, அஞ்சு கோடினாலும் சரி, 500 கோடினாலும் சரி, அவர் பாக்கெட்ல இருந்து தான் வர்றோம். அந்த நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா நீ அதை பத்தி யோசிக்கவே மாட்ட. நீ என்ன நினைச்சுக்கிற, 500 ரூபாய் ஏன் பாக்கெட்டு, 500,000 அவர் பாக்கெட்டு நினைக்கிறதுல உனக்கு பிரச்சனை. 500 அவர் தான் கொடுக்கணும், 500,000 அவர் தான் கொடுக்கணும், 5 கோடியும் அவர் தான் கொடுக்கணும், எல்லாத்தையும் கத்தர் தான் கொடுக்கணும். அதனால அது லேசான காரியம் என் கத்தருக்கு. வாசிங்க, மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார், நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றார். அதாவது இதோட நிறுத்த மாட்டேன், நீ ஊருக்குள்ள போய் எதுக்காக வந்தியோ அதெல்லாம் நீ செஞ்சு முடிப்ப. தேவபிள்ளை, இந்த காலை வேளை முக்கியமான காரியம் ஒன்று நான் சொல்லி நான் முடிக்கிறேன், 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். நீ தோண்டினால் அவர் நிரப்புவார், நீர் கீழ்ப்படிந்தால் அவர் நிறைவேற்றுவார். இஃப் யூ டிக் ஈ வில் ஃபில், வென் யூ ஒபே ஈ வில் ஃபுல்ஃபில். நம்மகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா, தோன்றுறதே இல்லை. தண்ணியை அனுப்புங்க நான் தோன்றேன். எப்படி, தண்ணியை அனுப்புங்க நான் தோன்றேன். ஐயா, காலையில் வசனம் சொல்லுது, வாசிங்க 20வது வசனம் வாசிங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால். இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியா வந்தது. எப்படி வந்தது தண்ணி சோர்ஸ், தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த ராஜாக்கள் 7 நாள் ஒரு ரூட்டா வராங்க. அப்ப 7 நாள் ஒரு ரூட்டா வந்திருந்தானுங்கன்னா அவனுக்கு தெரியும், 7 நாள் இந்த ரூட்ல வந்தோம், இங்க தண்ணி இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவனுக்கு வந்த ரூட்ல தண்ணி இல்ல, புரியுதா? எந்த பாதையில் வந்தாங்களோ அங்கே தண்ணி இல்லை. ஏன்னா இருந்திருந்தா இவங்க எலிசா கிட்ட ஓடி இருக்க மாட்டாங்க. எப்போ அங்கே நம்ம ரூட்டில் வந்த இடத்துல அங்கே தண்ணி இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது, நான் வந்த பாதையில் தண்ணி இருக்குன்னு தெரியும், என்ன பண்ணியிருப்பான், அவ்வளோ பேரை யாராவது அமுச்சு எல்லாம் தண்ணி வாங்கிட்டாங்க. வந்த ரூட்டில் அவனுக்கு தெரியும், 7 நாள் உள்ள வந்தாச்சு, ஆனால் இங்கே தண்ணி இல்லை. ஆனால் அடுத்த நாள் வசனம் சொல்லுது, அடுத்த நாள் காலையில் பலி செலுத்தும் வேலையில் எந்த ரூட்டாக வந்தானுங்களோ ஏதே வழியாக அப்படியே என்ன பண்ணுது, தண்ணி வருது. எப்படி வருதுன்னு தெரியல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீ வந்த ரூட்ல நீ நன்மையை பார்க்காம வந்திருக்கலாம், அதனால இந்த இடத்துல நன்மை இல்லைன்னு யோசிக்கலாம். நீ வந்த ரூட்ல இது வரைக்கும் இல்லை, ஆனால் இப்போ இனிமேல்ட்டு அது வரப்போகுது. எந்த ரூட்லன்னு தெரியாது, ஆனால் கர்த்தரும் வாழ்க்கையில் கொண்டு வரும், என்னதை கொண்டு வந்து சேர்ப்பா. விசுவாசம் நல்லா கைகளை தட்டி, எனக்காக கர்த்தர் கொண்டு வருவார். எப்படி வரும் தெரியாது, ஆனால் வரும். இட் வில் ஹேப்பன். ஆனால் என்ன தெரியுமா, ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, நம்ம ரெடியா என்ன பண்ண, பள்ளத்தை தோண்டி வைக்கணும். ஐயா, வென் யூ மேக் ஸ்பேஸ், கத்தர் நீ காலில் எனக்கு கத்தர் நீ காலில் நீ காலில் நேற்று ராத்திரின்னு சொல்லுதான், ஒரே வார்த்தை தான், மேக் ஸ்பேஸ், மேக் ஸ்பேஸ். இடத்த உண்டு பண்ணு, இடத்த உண்டு பண்ணு, இடத்த உண்டு பண்ணு, நான் நிரப்பேன்.
அதில் எதை பாருங்களா, தண்ணி உங்களுக்கு எந்த ஸ்பீடில் வரும் தெரியும் சரியா? திடீர்னு தண்ணி வர ஸ்பீடில் நீ நேரத்தை அந்த நேரத்தில் தோணுன்னு வச்சுக்கோ, ஒரு ஸ்பூன் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு மகு தண்ணி தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டே தோண்டி வச்சா டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி நிரப்பலாம். நீ வர நேரத்தில் தோணுனா ஐயோ போதே போதே போதேன்னு பக்கத்தில் தோண்டி வச்சுருக்கிறது தான் போவோம் சரியா? உனக்கு வர தண்ணி பக்கத்தில் நான் தோண்டி வச்சுருப்பேன், நீ தோண்டாதனால எனக்கு வந்து சேரும், புரியுதா? You need to make space and be ready. ஐயா இப்போ இன்னொரு ஆராதனை ஆரம்பிக்க போறேன், ஏன் இடம் இருக்குது, கத்த இடத்த கொடுக்குறாரு, நான் பெருசாக்க உன்னை போட்டதா கத்த நிரப்புவாரு. நீ இடத்த உண்டாக்காம, நான் போன வாரமா சொன்னேன், ஐயா வீட்டில் இருந்தா பொண்ணு நீ இடத்த உண்டு போனதா கத்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாரு. நீ இடத்த அடிச்சுக்கிற அளவுக்கு நிரப்பி வச்சுனேன்னா என்ன பண்ணாதே. சிலர்லாம் என்ன நம்பிக்கைனா, பஃபே கூட்டு முடியினா ஃபுல்லாக சாப்பிட்டுருவாங்க, சாப்பிட்டு ஃபுல்லு ஃபுல்லுன்னு வாங்க, இதுக்கு மேலே நாள் சாப்பிடும். ஆனால் டெசர்ட்னு ஒன்று வரும் பாருங்க, அது இன்னொரு மீல்ஸ் மாதிரி உள்ளே போவோம். எங்கேந்திர இடம் நம்ம தள்ளிக்கலாம் உள்ள, எப்படி தள்ளிக்கலாம் உள்ளன்னு கூட தள்ளினே இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது கத்த சொல்றார், இந்த வருஷத்துல நீ இடத்த உண்டு பண்ணி வை கத்த நிரப்ப போகிறார், நீ தோண்டி வை வாய்க்கால்களை கத்த நிரப்புறார். யூ நீட் டு கெட் ப்ரிப்பேர் பிகாஸ் தி லார்ட் வாண்ட்ஸ் டு ஃபில் யூ. வசனம் சொல்லுது, வாசிங்க, அதை முடிச்சிடலாம். நம்ம தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதே மோவாபியர் எல்லோரும் கேட்ட போது, அதாவது அதுக்குள்ள நியூஸ் போயிடுச்சு, ராஜாக்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க, நியூஸ் போயிடுச்சு. அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். அதாவது என்ன ஆகுதுன்னா, போர் வீரர்கள்லாம் அந்த சைடு டாப்ல இருக்கிறாங்க சரியா, அந்த சைடு போய் அங்க நிக்கிறாங்க. இந்த சைட்ல இவங்க யுத்தத்துக்கு வந்துடாங்கன்னு கேள்வி போட்டவுடனே இங்க சண்டை போடுறதுக்கு போர் வீரர்கள் இல்ல, அதனால என்ன பண்றாங்க, எவன்லாம் கிடைக்கிறான் என்ன பண்ண, அவனுக்கு எல்லாம் ஆயுதத்தை குத்து சண்டை கூட்டணுவா. சம்மடி, நீங்கள் வசனத்தை வாசம் பார்த்தீங்கன்னா, சம்மடி. இவனுங்க எல்லாம் பார்த்து காலில் பார்த்தோன்னே தண்ணியை பார்த்து சூரிய நட்சத்திரம் ரத்தம் நினச்சிட்டு ஓடுறானுங்க, அவனுங்க செத்துறானுங்க, செம்மடி. ரொம்ப முக்கியமான விஷயம், நீ யுத்தத்துக்கு போகும்போது உன்னோடு எப்படிப்பட்ட ஆளை நீ கூட்டிகிட்டு போகிறன்னு ரொம்ப முக்கியம். ஹூ டு யூ ஹாவ் ஆன் யுவர் டீம்? ஐயா நல்லா ஜெபிக்கிற ஆட்கள், நல்லா கத்தரை பிடித்துக் கொள்கிற ஆட்கள், விசுவாசமான ஆட்கள் நமக்கு டீம்ல இருக்கணும். உன்னோடு இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாதனா அவனை சேர்க்கவே சேர்க்காத. பழைய ஏற்பாட்டில் யுத்தத்துக்கு போகும்போது பயமான எவனாவது ஒருத்தன் தான் முதல்ல அமைச்சிருவானுங்க. ஏன் தெரியுமா, அவன் பயந்து பக்கத்தில் இருக்கிறவன பயந்து அந்த யுத்தத்துக்கு தோத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, இவனுக்கு எவனுமே சண்டை போட வராதவனுங்க, கத்தியை மட்டும் தூக்க தெரிஞ்சவனுங்க. பார்த்துக்கிறீங்களா, நான் எவ்வளோ பெரிய ரவுடி, நான் எவ்வளோ பெரிய ரவுடிவாங்க, சண்டே போட்டுருக்க மாட்டார் அவர், ஆனால் ரவுடி. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கத்தி குதிரை எல்லாம் போனானுங்க, எவனுக்கும் சண்டை போட வரல, செம்மடி, தோத்துட்டு உள்ளே வந்துடானுங்க. தேவப்பிள்ள, இன்னைக்கு யுத்தம் தெரியாதவர்களை உன் கூட வைத்துக்கொள்ளாத, ஜெபிக்காதவர்களும் உன் கூட வைத்துக்கொள்ளாத, விசுவாசம் இல்லாதவர்களையும் உன் கூட வைத்துக்கலாம். ஏன்னா என்ன பண்ணியிருப்பான், இந்த சண்டை போட தெரியாத அங்கே ஒருத்தன் அடி வாங்கணும், ஐயோ போச்சு போச்சு போச்சுன்னு முடிஞ்சு போச்சு, இவன் கத்தனை கத்தில் எல்லாருமே அடி வாங்கிப்பானுங்க, புரியுதா? விசுவாசம் இல்லாதவர்கள், நெகட்டிவா யோசிக்கிறவர்கள், பாசிட்டிவா யோசிக்காதவர்கள், கத்தர் செய்வார் நம்பிக்கை இல்லாதவர்கள் உன் கூட நீ சேர்க்கவே சேர்க்காத. அப்படிப்பட்ட ஆட்கள் உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் தடுத்து போடுவார்கள். அது கூட யாரா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் தோத்து பட்டணத்துக்குள்ள இஸ்ரவேலர்கள் யூதா ராஜா எல்லாம் உள்ள வந்து அவர்களை தோற்கடித்து அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேறுது. என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கல்லை போட்டு நிரப்பி அந்த பட்டணம் திருப்பி வாழ முடியாத மாதிரி பண்ணி விடுகிறார்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, மோவாபின் ராஜா சண்டை நிறுத்தணும்னு சொல்லிட்டு கட்சியில் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரே குமாரன் மூத்த பையன் என்ன பண்ணுறான், பலி கொடுத்துறாரு. ஏன்னா அவர் ஆண்டவர் கோச்சிக்கினார்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், பலி கொடுத்து சண்டே ஃபைனலாக நிறுத்துறாங்க. தேவ பிள்ளைகளே, யூத ராஜா தவறு செய்திருக்கலாம், இஸ்ரவேலன் ராஜா தவறு செய்திருக்கலாம், ஆனால் நம்மை ஆளுகிற ராஜா அவர் தவறுகளை திருத்தி கெட்டதை கூட நமக்கு சாட்சியை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலிசா கூடயே வந்திருக்கிறான், அது வரைக்கும் பிரச்சனை வருது, அது வரைக்கும் தெரியல எலிசா கூட இருப்பது. கத்தர் சில எலிசாக்களை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாருங்க, அந்த எலிசாக்கள் இடத்துல ஆலோசனை கேட்டுங்க. எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்காதீங்க, நம்ம பிரச்சனை தெரியுமா, அவர் சொல்கிறாரா இவர் சொல்கிறதா, எல்லாருக்கிட்டையும் போய் தீர்க்க தரிசன வார்த்தை கேட்குது, அங்கே தான் மிஸ் ஆகுது. இன்னைக்கு சில நேரத்தில் வந்து நம்ம குடும்பத்துக்கு கத்தர் நம்மளை தான் எலிசாவை வைத்திருக்கிறார். நீ பேசும்போது கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவார். இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் சரி சபைக்கும் சரி, நம்ம காத்தையும் பார்க்க மாட்டோம்,
மழையும் பார்க்க மாட்டோம். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் கீழே தான். இங்கே என்ன பண்ணுவோம், பள்ளத்தாக்க வெட்டி கொஞ்சம் பெருசாக்கினே இருப்போம், கத்தர் அதை நிரப்புவார். ஹல்லேலூயா. லாஜிக்கை பார்க்காதீங்க. நீ கத்த சொல்கிறார் எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் கத்தர் நடக்குவார். ஹல்லேலூயா. எப்படி வரும் தெரியாது, ஆனால் கத்தர் வர செய்வார். எப்படி திறக்கும் தெரியாது, ஆனால் கத்தர் என்ன பண்ணார், எனக்காக திறப்பார்.